ஜெர்மனியில் கடுமையாகும் சட்டம், மீறினால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஜெர்மனியில் விமான நிலைய சுற்றளவை உடைக்கும் நபர்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கும் சட்டத்திற்கு ஜெர்மனியின் அமைச்சரவை புதன்கிழமை ஒப்புதல் அளித்தது. காலநிலை ஆர்வலர்களின் சீர்குலைவு, எதிர்ப்பு போன்ற சம்பவங்களுக்கு முடிவு கொண்டு வரும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. சட்டம் இயற்றுபவர்களால் இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டிய இந்த சட்ட மூலத்தில் ஓடுபாதைகள் போன்ற விமான நிலையங்களின் பகுதிகளில் வேண்டுமென்றே ஊடுருவி சிவில் விமான போக்குவரத்துக்கு ஆபத்தை விளைவிப்பவர்களுக்கு 2 வருட சிறை தண்டனை வரையிலான தண்டனையை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை அத்தகைய ஊடுருவல்களுக்கு அபராதம் மட்டுமே விதிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ஆயுதம், சில கத்திகள் அல்லது நச்சுப் பொருட்கள் போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களுடன் விமான நிலையத்திற்குள் நுழைய யாரேனும் ஒருவர் கட்டாயப்படுத்தினால் அல்லது ஊடுருவல் மற்றொரு குற்றத்தை செயல்படுத்த அல்லது மறைக்கும் நோக்கத்தில் இருந்தால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். சமீபத்திய ஆண்டுகளில் காலநிலை ஆர்வலர்களால் விமான நிலைய எதிர்ப்புகள் விமானங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விமான நிலைய வளாகத்திற்குள் ஊடுருவி ஓடுபாதையில் ஒட்டிக்கொண்டு விமான போக்குவரத்தை பெருமளவில் தடுக்கும் இவரும் தங்கள் உயிரை மட்டும் பணயம் வைக்கவில்லை. இதுபோன்ற சம்பவங்கள் சம்பந்தமில்லாத பலருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என உள்துறை அமைச்சர் நான்சி ஃபேசர் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பல்லாயிரக்கணக்கான பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதையும் அதனால் ஏற்படும் பொருளாதார வீழ்ச்சியையும் அவர் சுட்டிக்காட்டினார். சமீப காலங்களில் மீண்டும் மீண்டும் நடக்கும் சம்பவங்கள் கடுமையான தண்டனையை விதிக்க வேண்டியதாயிற்று என்று அவர் கூறினார். மேலும் விமான நிலைய ஆபரேட்டர்களும் தங்கள் வளாகத்தை பாதுகாக்க இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று கூறினார்.